ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பள்ளி கல்லூரிகள் திறவை பொறுத்து முதல்வர் ஸ்டாலின் சூப்பரான ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும் தமிழகத்தில் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அனைத்தும் வந்து மூடப்பட்டிருக்கு இதனால் மாணவர்கள் அனைவரும் கடந்த கல்வியாண்டு முதல் ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக தான் வந்து வகுப்புகள் நடத்தப்பட்டிருக்கு அதன் பிறகு மாணவர்களின் நலன் கருதி அனைத்து வகுப்பு மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுட்டாங்க அப்படின்னு அறிவிச்சுனாங்க அதே மாதிரி பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கும் வந்து கடந்த கல்வியாண்டுகளில் எடுக்கப்பட்ட மதிப்பெண்களின் படி ப்ளஸ் தேர்வு முடிவுகள் வந்து நேற்று வந்து வெளியாச்சு இதையடுத்து அனைத்து பள்ளிகளிலும் மாணவர் சேர்க்கை வந்து இருக்கு இந்த நிலையில் தமிழகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் எப்போது வந்து திறக்க முடியும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளை இப்போதுள்ள சூழ்நிலையில் திறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால இவங்களுக்கு மறுபடியும் வந்து ஆன்லைன் கிளாஸில் தான் வந்து பாடங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளிகளை திறப்பது குறித்து சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அப்படிங்கிற அனைவர்டையும் பார்த்திங்கன்னா கருத்து கேட்கப்பட்டு அதுக்கு பிறகு தான் வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது அலை வரவே கூடாது அப்படிங்கிறதான் வந்து இவங்களோட நோக்கமாக இருக்குது அதனால் பள்ளிகள் திறப்பு குறித்து சரியான முடிவு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் டுவெண்ட்டி த்ரீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ